மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக ஏற்கனவே 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 8வதாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றிலிருந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. அதற்கு முன்னதாகவே 9லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் என்பது இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் பருவமழை தொடங்கியதிலிருந்து தொடர் விடுமுறை அளிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகம் முழுவதும் நீடித்து வருகிறது. அந்த வகையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அன்றைய சூழலை அடிப்படையாக கொண்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கலாமா என்பது குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் தொடர் மழை காரணமாக மயிலாடுதுறையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், விழுப்புரம், பெரம்பலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு ஏற்கனவே பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 8வது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், அரியலூர், அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் என மொத்தம் இதுவரைக்கும் 8 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகள் என்று தனித்தனியாகத்தான் இந்த விடுமுறை சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. ஆனால் இன்றைக்கு பள்ளிகளுக்கு மட்டும்தான் இதுவரைக்கும் இந்த 8 மாவட்டங்களிலுமே விடுமுறை அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. பேரிடர் காலங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பிலிருந்து எந்த முடிவுகளும் விடுமுறை அறிவிப்பது குறித்து எடுக்கப்படாது. பேரிடர் காலங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்தான் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் குறித்த முடிவுகளை எடுப்பார்கள். முக்கியமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறதா என்பது குறித்து முடிவெடுப்பார்கள். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தை தொடர்ந்து தற்பொழுது காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எனவே மொத்தம் 10 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 10 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் பள்ளி கல்லூரிகள் இரண்டிற்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக பள்ளிகள் மட்டுமல்லாமல் கல்லூரிகளுக்கும் சேர்த்து விடுமுறை அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், இப்போ சென்னையில் மட்டும்தான் பள்ளி மட்டுமல்லாமல் கல்லூரிகளுக்கும் சேர்த்து விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகம் முழுவதுமே பரவலாக பெய்து வருகின்றது. சென்னையில் கடந்த 4 தினங்களாக பரவலாக பலத்த மழை பெய்து வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது சென்னை மாவட்டத்தில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல காஞ்சிபுரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து பரவலாக வடகிழக்கு பருவமழை பெய்து வருவதன் காரணமாக மாணவர்கள் பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு செல்வது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி கீதன். இந்தியாவில் கரியமில வாயு வெளியேற்றத்தை